ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று எதை பற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆல் ஃபார் லவ் இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா இதோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜடி இதில் நம்ம ஜான் ரைடன் என்ன யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பண்ணிருப்பார் பிளாங்க்வெர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பர் லவ்வோட பேக்ரவுண்ட் பார்த்துக்கலாம் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலியில கிரேஸ் எகிப்து அலெக்சாண்ட்ரியா இந்த மாதிரி பிளேஸ்ல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அதாவது எந்த சுச்சுவேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பாம்பே டெத் பாம்பே வந்து டெத் ஆகுறாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க எல்லாருமே ஆண்டனி அண்ட் க்ளோபெட்ரா ஸ்டோரியோட எண்டிங் இது ஆக்சுவலா இது நீங்க புரியணும் அப்படின்னா ஆண்டனி அண்ட் கிலோபெட்ரா ஸ்டோரி பார்க்கணும் அதுக்கு பிகினி இருக்கிற ஜூலிசீசர் ஸ்டோரியும் பார்க்கணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரியோட கண்டினியூ என்ன அதாவது இதுல என்னன்னா ஆன்டனி அண்ட் கிலோபெட்டரோட ஸ்டோரியோட ஃபைனல் எண்டிங் மட்டும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நம்மளோட ஜான் ரைடன் வாங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிச்சர் கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி இவர் யார்னா கிங் ஆஃப் த ரோம் நெக்ஸ்ட் கேரக்டர் கிளியோபெட்ரா இவங்க யார்னா குயின் ஆஃப் த எகிப்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் அலெக்சிஸ் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் ஆஃப் த கிளியோபெட்ரா அதே மாதிரி இவங்க தான் யாருக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டனியுக்கு லவ்வுக்கு எதிராக இருப்பாங்க நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிடியஸ் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஆண்டனியோட ஜென்ரல் ஆர்மியோட ஜென்ரல் இவர் தான் அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆஃப் மார்க் ஆண்டனியும் இவர் தான் நெக்ஸ்ட் கேரக்டர் டாலபெல்லா இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியோட ஃப்ரெண்டு அதர்ஸ் வந்து மைனர் கேரக்டர் தான் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இதில் மொத்தம் ஃபைவ் ஆக்ட் இருக்கு நான் டோட்டலாக வந்து ஆக்ட் வைஸ் சொல்றதை விட்டுட்டு நான் டோட்டலாக சமரியாகவே சொல்லிடுறேன் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருப்பாருனா எகிப்தில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயின் இருக்காங்க இல்லைங்களா கிலியோ பெட்ரா அவங்க கூட வந்து அவங்க கேஸ்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு அவர் ஸ்டே பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாரையும் மீட் பண்ணலாம் மாட்டார் தனிமையில் வந்து டைமை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாருனா கிலியோ பெட்ரா கூட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த டைம் வந்து அலெக்சஸும் வென்டெட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மீட் பண்ணி பேசிப்பாங்க நம்மளோட வென்டேட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மார்க் ஆண்டனியோட பர்த்டே வருது நாங்கள் என்ன பண்ண போறோங்க அப்படின்னா ரோம்ல போய் செலிப்ரேட் பண்றேங்க அப்படின்னு இருப்பாரு ஸோ அதுக்கு நம்ம அலெக்சஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறத ரொம்ப சேட்ல இருக்காரு அவரை ஏன் நீங்கள் டிஸ்டர்ப் பண்றீங்க அவருக்காக ஒன்றும் பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு உடனே அலெக்சஸ் சொல்லுவார் அவர் ஏன் யாரையுமே மீட் பண்ண விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏன்னா கிளியோ கூட இருக்கிறதுனால யாரையுமே மீட் பண்ண விரும்புறதில்ல ஆனால் நம்ம வென்டேட் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேராக போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு அதாவது கிங் இருக்காருங்களா மார்க் ஆண்டனி அவரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பாரு போய் மீட் பண்ணி சொல்லுவார் இது மாதிரி நீங்கள் இருந்தது எப்படியோ இருந்தீங்க நம்மளுக்காக வார் வார் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிரும் ஆனால் நீங்கள் மட்டும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சொல்லி முடிச்சுட்டு ஃபைனல் என்ன சொல்லுவார்னா நாம் வந்து எகிப்ட் ரோமுக்கு கிளம்பலாம் அதுக்கான எல்லா ரெடிபோடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டடியஸ் வந்து சொல்லுவார் நீங்கள் கிளியோ பெற்ற தான் இது மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிப்பாங்க உடனே நம்ம ஆண்டனி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை ஒன்றும் திட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எங்கிறது நெக்ஸ்ட் சீன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி ஆண்டனியோட ரூம்ல யார் என்ட்ராகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சஸ் வந்து என்ட்ராக அவர் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு என்னாத்துக்குன்னா அவங்க அந்த ரூம் எகிப்த விட்டு கிளம்புறாங்க இல்லைங்களா அதனால கிஃப்ட் கொடுத்துருப்பாரு கோல்டன் கிஃப்ட் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது அங்கே யார் இருப்பானா நம்ம ஜென்ரல் வென்டிடியஸ் வந்து அந்த இடத்துல இருப்பார் அவர் என்ன சொல்லுவார்னா ஸோ இது பூரா பாய்சன் கிஃப்ட் தான் இது வாங்கி வச்சே உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு அந்த சேம் டைம் நம்ம கிலோபீட்ரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண்டினியோட ரூமுக்கு என்ட்ரி ஆகிட்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அதாவது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஒரு லெட்டர் வந்தது ஜூலி சிசர் எழுதியிருந்தாங்க ஸோ அந்த லெட்டரில் வந்து

அந்த எகிப்திலே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஸோ அப்ப நம்மளோட வென்டிடியஸ் சொல்லுவாரு கடவுளே மறுபடியும் ஏன்னா என் அரசரை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு முடிப்பாங்க இந்த சேம் டைம்ல நம்ம ஆண்டனி அண்டு கிளியோபெட்ரா வந்து ரொம்ப லவ் லவ் லிவ் லைஃபா வந்து அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம வென்டிடியஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஐயாயிரம் சோல்ஜர்ஸ் கூட உங்களுக்காக இறக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம

கிளியோபெட்ரா வந்து ராங் வேவ்ல பார்த்தான் அதனால தான் நான் அவனை வந்து மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவான் ஸோ அதுக்கு நம்மளோட வென்டிடியஸ் என்ன சொல்லுவானா ஓகே நீங்க தானே பாத்தீங்க நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வென்டிடியஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போய் டோலபெல்லாவும் கூப்பிட்டு வருவான் டோலபெல்லாவும் ஆண்டனி மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா வந்து பேசிட்டு அந்த பேசிட்டு இருக்கிற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வென்டிடியஸும் வந்துருவாரு வென்டிடியஸும் டோலாபல்லா ரெண்டு பேர் சேர்ந்து யாரை பிளேம் பண்ணி பேசுவாங்கன்னா நம்ம ஆண்டனியை வந்து பிளேம் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அவர் வந்து ரொம்ப இங்க ஏன் மார்க் ஆண்டனி ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி ஆண்டனி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்க அண்ணிடுவார் உடனே நம்ம டோலாபல்லா போயிட்டு யாரை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து எகிப்துக்கு கூப்பிட்டு வந்துடுவாரு எகிப்துக்கு கூப்பிட்டு வந்ததுமே மார்க் என்ன பண்ணுவார்னா டோலபல்லா வந்து ரொம்ப திட்டிட்டு இருப்பாரு டோலபல்லாவும் வெண்டேட்ஸும் வந்து திட்டிட்டு இருப்பாரு அந்த சேம் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா கிளியோ பெட்ரா வந்து இதை எல்லா ஈவெண்ட்ஸையும் பார்த்துட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாம நம்மளோட ஆண்டனி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு நீங்களும் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியும் ஸோ ஃபைனலா நம்மளோட ஆண்டனி என்ன பிளான் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி நம்ம நம்ம ஃபேமிலியோட ரோமுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பிளான் பண்ண விஷயம் யாரு தெரிய வரும் அப்படின்னு அலெக்சஸ் வந்து யார்கிட்ட சொல்லுவாருன்னா நம்மளோட கிலியோபெட்ரா கிட்ட போய் சொல்லுவாங்க ஆனா கிலியோபெட்ரா வந்து ஒரு பக்கம் பயமா இருந்தாலே நம்ம அலெக்சஸ் சொல்லுவாரு அவங்களாம் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம டோலபர்ல யாரை போய் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலியோபெட்ரா மீட் பண்ணி இது மாதிரி ஆண்டனி வந்து உங்களை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் போகாமக்கிறதுக்காக உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பிளே பண்ணுவாங்க அதை யார் பிளேன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சஸ் தான் வந்து பிளேன் பண்ணி கொடுப்பாரு அதுக்கு நம்மளோட கிலோபெட்டராவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதில் என்ன அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலபெல்லாவோட ரிவேஞ்சு அவர் அனுப்பிவிட்டாங்க இல்லையா கிலியோபெட்டரவை லவ் பண்ணதை நினைச்சு அதோட ரிவேஞ்சு தான் இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டோலபெல்லாவும் கிலியோபெட்டரும் மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு ரூமரை பரவி விட்டுருவாங்க அந்த பிளேஸ்ல எல்லா இடத்துலையும் ஸோ இது யாருக்கு தெரிய வரும்னா ஆன்டனிக்கு தெரிய வரும் ஆண்டனி என்ன பண்ணுவாருன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாரு அதே டைம் யார் என்ட்ரி ஆவாங்க அந்த இடத்துல கிளியோபெட்ராவும் நம்மளோட டெவலப்பர்ல இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி ஆயிடுவாங்க அப்ப நம்ம ஆண்டனி வந்து கொஸ்டின் கேப்பாரு யாருனா கிளியோபெட்ரா வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆனா கிளியோபெட்ரா வந்து சைலண்டாவே இருந்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலியோபெட்ரா பிளேம் பண்ணுவாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சஸ் பிளேம் பண்ணுவாங்க நீ எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே நீ மறுபடியும் ஆண்டனி கூட சேர்த்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பா கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அது சொல்ல மாட்டாங்க ஆனால் சொல்லுவாங்க அவரு மறுபடியும் கூட சேரல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம அலெக்சஸ் தெரியும் என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்கள சேர்த்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு ஸோ அலெக்சஸ் ஒரு பிளான் பண்ணுவார் என்ன அப்படின்னா கிளியோபெட்ரா வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு

ஸோ அதை பார்த்ததுமே ஏன்னா அது ஆக்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நம்ம அலெக்சஸ் வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு ஸோ அதை பார்த்ததுமே இவளும் இவர் என்ன பண்ணுவார் ஆன்டனி வந்து அந்த இடத்துல வந்து வீர விட்டுருவாரு மறுபடியும் அந்த ஸ்லீப்பிங் டோஸ்லேருந்து இருந்து எழுந்து பார்த்ததுமே நம்ம கிளி பெற்ற என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவசரோட ஆர்மி வந்து நம்ம ஆர்மி கேப்சர் பண்ணிச்சு நம்மளே வந்து கண்டிப்பா கொடுமைப்படுத்துவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாமளே டெத் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விசப்பாம்பை எடுத்து அதில் இருக்கிற விஷதம் மூலயமா வந்து தானும் அதே இடத்துல வந்து டெத் ஆயிடுவாங்க இதுதான் வந்து ஃபைனல் ஆல்ஃபார் லவ்ன்றது இதுதான் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையே உள்ள அந்த ஒருங்கிணைப்பு அவங்க ரெண்டு பேரும் இறந்த ஒரு விஷயத்தை வந்து ஆல்ஃபார் லவ்ல நம்ம ஆத்தர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு தேங்க் யூ வியர்ஸ் இது மாதிரி இன்னும் ஸ்டோரிஸ் நாவல் எதுனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று எதை பற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரைடன் எழுதின ஆல் லவ் இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா drama இதோட ஜானர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராஜடி இதுல நம்ம ஜான் ரைடர் என்ன யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு blank verse வந்து யூஸ் பண்ணிருக்காரு